வணக்கம் நேயர்களே, பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அடுத்த இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய அடுத்த இலக்கு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசிருப்பது பொதுத் தேர்வில் என்ன கேள்விகள் கேட்கப்படும், எப்படி எழுதினால் முழு மதிப்பெண் கிடைக்கும் என்பது பற்றிதான் இன்றைய அடுத்த இலக்கு நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசிருக்கின்றோம். இதை பற்றி உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது பெற்ற டாக்டர் என் விஜயன், சீனியர் பிரின்சிபல் அண்ட் சேர்மன் சியோன் அண்ட் ஆல்வின் குழும பள்ளிகள். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக மேலும் பொதுத் தேர்வு குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிகழ்ச்சியின் நேரில் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை முன்வைத்து அதற்கான விடையில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம். சார் வணக்கம். சார், நேற்று நிகழ்ச்சி வந்து நமக்கு நிறைய நிகழ்வுகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். தேர்வு எப்படி எதிர்கொள்வது, மனரீதியாக எப்படி மாணவர்கள் தயாராகணும் அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த நியூ சிலபஸ் ஆரம்பிச்சு செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொரோனா காரணமாக எக்ஸாம் நடக்காமல் போச்சு, இப்போ செகண்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ண போறாங்க. அதனால ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சியில் கூட நிறைய காலர்ஸ் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார். சார், இதில் எப்படின்னா இப்போ நேற்றுக்கு நீங்கள் சொன்னபடி நிறைய குழந்தைங்களாகட்டும் பெற்றவர்களாகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை படிச்சுட்டே இருக்கிறா ஆனால் எதுவுமே மனசுக்குள்ளே நிற்க மாட்டேன்றது, மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா, பயமாக இருக்கின்றா, அவளால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்ற ஒரு பதட்டம் ஒரு பயம் பெற்றோர்கள் மத்தியில் இருந்ததுங்க. குழந்தைங்களும் அதை சொன்னாங்க, நேற்றுக்கு நிறைய குழந்தைங்க அது மாதிரி கால் பேசினாங்க. இப்போது ஒரு குழந்தை சொன்னாங்க, நிறைய போர்ஷன் முடிக்கலை, இன்னும் முடிக்காமே இருக்காங்க, முடிக்காத பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழந்தை காமர்ஸ் சப்ஜெக்ட் பற்றி குழந்தை பேசிச்சிங்க. இப்போது அதை முதல்ல பேசிட்டு இந்த வினாத்தாக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதட்டமான சூழல் இருக்க காரணமே தேவையில்லாமல் ஒரு பயம். இப்போ அந்த பயத்தை இந்த பயம் இந்த மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு குழந்தைங்களுக்கு இருக்க ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணுறதுக்குள்ள ஒரே வைத்தியர் வந்து வாத்தியார் தான். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க குழந்தைகிட்ட சொல்லி நேராக போய் வாத்தியாரை பார்க்க சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட் வைத்தியம். அவங்கள்ட்ட போய் குழந்தைக்கு என்ன டவுட் இருக்குது, எதனால இந்த பயம், எந்தெந்த சாப்டரில் அவங்கவுங்க சப்ஜெக்டில் டவுட் வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு பேஷண்ட் உடம்பு சரியில்லைனா போய் டாக்டர்கிட்ட கேட்டு நூற்றுக்கு நூறு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கவனமாக செய்கிற மாதிரி பொறுப்பாக செய்கிற மாதிரி இந்த குழந்தைங்க இந்த டைமில், ஏன்னா போர்டு எக்ஸாம் மே 5ஆம் தேதி ஆரம்பிக்குது, மே 6ஆம் தேதி ஆரம்பிக்குது, 11th அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க, மே 31ஆம் தேதி ஆரம்பிக்குது. அப்போது ஃபியூ டேஸாக இருக்குது, 55 நாள் தான் இருக்குது. இந்த நாளில் என்ன பண்ணணும், இந்த பயத்தை போக்குறதுக்கு எப்படி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த போர்டு எக்ஸாமுக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடிங்க, குழந்தைங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இதுதான் முதல் சவால், இந்த போர்டு எக்ஸாம் என்ற அரசு தேர்வுன்ற ஒரு வடிவில் முதல் சவால். அந்த பயம் வந்து நம்ம பேசினபடி எல்லாருக்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்கும், அவங்கள வந்து நம்ம எக்ஸப்ஷனலாக சொல்லவே முடியாதுங்க. அந்த பயத்தை நீக்கிறதுக்கு ஒரே இது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன தேவை, எந்த சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கணும். ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்க இந்த கொஸ்டின் பேப்பர், ஆமாம், இப்போ 2020 முதல் பேட்ச் குழந்தைங்க எழுதினாங்க, அப்புறம் 2021 கொரோனா எக்ஸாமினேஷன்லாம் போச்சுங்க, ரெண்டாவது பேட்ச் இந்த குழந்தைங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், குழந்தைங்களுக்கும் இருக்கும், ஆசிரியர்களுக்கு இருக்கும், பெற்றோர்களுக்கும் இருக்கும், இந்த கொஸ்டின் பேப்பர் வடிவமைச்சிருக்கிறது எப்படி இருக்கும், ஒரு வேளை எதிர்பார்க்கலாம் அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த ஒன் மார்க் கொஸ்டின் சொல்கிறோமே அது எப்படி இருக்கும், மற்ற கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு ஐடியா பண்ணி கஸ் பண்ணி படித்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். இப்போது இது ரெண்டாவது பேட்ச், யாருக்குமே ஒரு ஐடியா இல்லை எப்படி வரும் அப்படின்றது. ஏன்னா பாடத்திட்டமே சிபிஎஸ்இ லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு மெயின் காரணமே இந்த குழந்தைங்க மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அவங்கள விட நல்ல மதிப்பெண் எடுக்கின்ற ஒரே இதில் நல்ல சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கொஸ்டின் பேப்பரும் வினாத்தாளும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதை பற்றி கொஞ்சம் சில டவுட்டுகள்லாம் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் உங்கள் முதல் கேள்வி. இப்போது அதை பற்றி நான் கண்டிப்பாக, ஆமாம், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற பாட புத்தகத்தில் தான் வரும், சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்றுக்கு சொன்னபடி உங்கள் பாடத்தை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறிப்பாக அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கணும், எல்லாமே புரிஞ்சு தான் படிக்கணும், இது கொஞ்சம் கூட அவங்க டெப்த்தாக படிக்கணும், ஏன்னா நிறைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது. சப்ஜெக்டை வந்து நல்லா புரிஞ்சு படித்தாங்கன்னா எல்லாம் அவங்க ஃபுல் மார்க் 100% மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, அது சிபிஎஸ்இயாக இருக்கட்டும், ஐசிஎஸ்இயாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் புக்
அவங்க கொடுத்துருக்க புக்கை வந்து தரவா பிள்ளைங்க சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கணும். புரியாத பட்சத்தில் நான் சொன்னபடி வாத்தியார்கிட்ட போங்க, டீச்சர்கிட்ட போங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடலாம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல அதை நல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வரட்டுமே எல்லாமே புக்கில் தான் வரும். மேபி ஒரு மார்க் ரெண்டு மார்க் க்வெஸ்சன் அந்த கான்செப்டை அதுவும் 100% நான் சொன்னபடி சப்ஜெக்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது கூட நீங்கள் எழுதலாம், ஏன்னா டைரக்ட் டைரெக்டாக இருக்காதுங்க. சரிங்களா? இப்போ மூணு டைப்பான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று, ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதில் நிறைய இந்த மல்டிபிள் சாய்ஸ்க்கு ஒரு மார்க் க்வெஸ்சன், ரெண்டு மார்க் க்வெஸ்சன், மூணு மார்க் க்வெஸ்சன், அஞ்சு மார்க் க்வெஸ்சன்லாம் நிறைய இருக்குங்க. அதை நீங்கள் பார்க்கணும், அது முதல் டைப்புங்க. ரெண்டாவது என்ன க்வெஸ்சன் பேப்பரில் என்ன வரும்னா, அந்த புக்கு அந்த எக்ஸசைஸில் கொடுக்குற க்வெஸ்சன்ஸ் தவிர புக்குக்குள்ளே இருந்தே எடுப்பாங்க. க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறவங்க உள்ளுக்கு இருந்தும் கொஞ்சம் எடுப்பாங்க. மூணாவது வந்து 100க்கு 100 மார்க் வாங்கணுமா, இப்போ ஃபிசிக்ஸில் 70க்கு 70 வாங்கணுமா, கெமிஸ்ட்ரியில் 70க்கு 70 வாங்கணுமா, அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட்ல நீ தரவாக இருக்கணும், இருந்தால் ஃபுல் மார்க்லாம். அதில் 1-2 க்வெஸ்சன் கண்டிப்பாக அந்த கான்செப்டை உங்களை செக் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்கன்றதுக்காக 1-2 மார்க் வரும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்தாலும் எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் தான் வரும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட டெக்ஸ்ட் புக்காக தரவாக இருந்தீங்கன்னா 100% மார்க் ஈஸியாக வாங்கலாங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படின்னு ஒரு காலருக்காக நம்ம பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மகாலட்சுமி, நாமக்கல். சொல்லுங்க மகாலட்சுமி, உங்க கேள்வி என்னங்கறத சார் கிட்ட கேக்கலாம். சார், இப்போ 10th 11th பப்ளிக் இல்ல சார், போன டைம் புரியல. டைம் எப்ப போறணும் கேக்குறீங்களா? இல்ல, போர்டு எக்ஸாம் இல்ல. ஆ சொல்லுமா. இல்ல சார், இப்போ பிளஸ் டூ படிக்கிறாங்க சார். ஓகே, சொல்லுமா. இதுக்கு முன்னாடி 2 வருஷமா ஆல் பாஸ் போட்டாங்க. மாணவியா அல்லது மாணவிக்கு அம்மாவா? அம்மா. ஆமாம் மேடம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து போர்டு எக்ஸாம்னு ஒரு பேர் தாங்க வச்சுருக்கோம், அரசு தேர்வுன்ற ஒரு பேர் தான் இருக்கு. தவிர ஸ்கூலில் இப்போது நமக்கு ஸ்கூல் செப்டம்பர் 1 ஸ்கூல் திறந்துச்சு இல்லைங்களா, பெரிய வகுப்புகள்லாம் ஸ்கூல் திறந்துச்சுங்க. ஸ்கூலில் எவ்வளவோ டெஸ்ட் வச்சுருப்பாங்க, இந்த சைக்கிளிக் டெஸ்ட்டு, அப்புறம் மந்த்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இந்த டெஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் ஏன் அப்படி அரசு தேர்வுன்னு ஒரு பயத்தோட என் குழந்தை வந்து 10 எழுதல 11 எழுத, அப்படி தான் எல்லாருமே. இது உலக அளாவிய பிரச்சனை. இது இது வந்து நம்ம யாருக்கு யாரு கையிலும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லை உலகளாவிய பிரச்சனை இது. இப்போ 10 எழுதலை 11 எழுதலை கரெக்ட், ஆனால் 12 போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. என்ன நம்ம குழந்தைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாமும் எட் அனதர் ஸ்கூல் எக்ஸாமினேஷன். நான் ஸ்கூல் எழுதுனா எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருப்பேன் ஸ்கூல் திறந்ததுலேருந்து. அதில் என்ன எழுதுனா அதே சீரியஸ்னஸ், அதே பொறுப்பு, அதே முக்கியத்துவம் இது படித்தா அது ஒரு ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி தான் எடுக்கணும். மற்றபடி இது போர்டு எக்ஸாம்னா ஏதோ பெரிய இமாலயா அப்படியெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் டென்ஷன் பட தேவையில்லைங்க. ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு குழந்தைய போக சொல்லுங்க, ஈஸியாக இருக்குங்க பேப்பர். ஓகே, இன்னொரு கால் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹேம்லதா ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க, உங்க கேள்வி என்னங்கறத சார் கிட்ட கேக்கலாம். இப்போ பப்ளிக் எக்ஸாம், குட் ஈவினிங் சார். சார், பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து கைட் ரெஃபர் பண்ணி எழுதணுமா இல்ல ஓனா ரெஃபர் பண்ணி நம்ம கான்செப்ட் புரிஞ்சு எழுதுறது பெஸ்டா சார்? பெஸ்ட் வந்துங்க டெக்ஸ்ட் புக் தான். கைட்ஸ்ல எல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, கான்செப்சுவல் எரர்ஸ் நிறைய இருக்கு. கைடே யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லை. டெக்ஸ்ட் புக்கே நம்ம டீட்டெயில்டா டிஸ்கிரிப்டிவா தெல்ல தெளிவா கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் புக்கு வந்து தரவா படிங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னபடிங்க, நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா டெக்ஸ்ட் புக் முதல்ல இருக்கணும் உங்க டேபிள்ல, அடுத்தால உங்க கிளாஸ் ஒர்க். ஆசிரியர்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டெக்ஸ்ட் புக் அடிப்படையில் எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க குழந்தைங்க புரியறதுக்காக. மூணாவது, ஒரு ஸ்கிரிப்ளிங் பேட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ளிங் பேட் வச்சுட்டு நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை தரவா, அதாவது இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ உன் குரூப் என்னம்மா, சயின்ஸ் குரூப்பா அல்லது காமர்ஸ் குரூப்பா? என்ன படிக்க போறோம் எழுதணும், நீ அப்படியே எழுதி வந்துச்சுன்னா உனக்கு கைடெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லாமா?
ஏன் அதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஃபீலிங் தான். கைட் படித்தா மார்க் வாங்கலாம், டெக்ஸ்ட் புக் படித்தா 100 மார்க் வாங்கலாம், 70 out of 70 கண்டிப்பாக வாங்கலாமா, டெக்ஸ்ட் புக் தான் பேசிஸ். ஓகே சார், இப்போ இந்த நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி வரும், எப்படி எதனா முழு மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் க்வெஸ்சன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கேள்விகள் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ அடுத்த கட்டமாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசணும் சார். ஏன்னா நேற்று ஒரு காலர் கேட்டாங்க, ஆன்சர் வந்து நான் ஓனாக எழுதலாமா இல்லாட்டி அந்த புத்தகத்தில் அந்த வரிகள் அப்படி எழுதணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ ஒரு கேள்விக்கு பதில் எப்படி இருக்கணும், எப்படி எழுதுனா அதிக மதிப்பெண்கள் அல்லது முழு மதிப்பெண்கள் பெற முடியும் சார்? அதாவது பொதுவாக நம்ம ஸ்டேட் போர்டில் சிலபஸில் படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா வருஷமும் இதே மாதிரி டவுட் வரும். சிபிஎஸ்சியில் அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஎஸ்சி இருக்கட்டும் ஐசிஎஸ்சி இருக்கட்டும் அந்த கான்செப்டை இடையூறுக்கு மன்னிக்கணும் சார், ஒரு காலர் இருக்காங்க. ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஏங்க, நான் என் பேர் பைசல் சார். சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்னங்கிறத சார்கிட்ட கேட்கலாம். சார், இந்த எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒராட்டி கூட நாங்க பப்ளிக் ஆனோம், எங்களுக்கு ஒராட்டி கூட கிடையாது. புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரியா கேக்கல, சத்தமா பேசுங்க. சார், எங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிக் ஆனோம், ஒராட்டி கூட கிடையாது, 12th படிக்கிறாங்க, 10th ஆல் பாஸ் 11th ஆல் பாஸ். சரி, ஓகே. பாதி நாள் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டாங்க ஸ்கூல்ல. இப்போ நேரடியா ஆஃப்லைன் கிளாஸ்ல ஒரு 3 மாசம் போயிருப்போம், அதுவும் இப்போ ரிவிஷன் ரேண்ட் ரிவிஷன் 10 நாள் லீவு அப்படி இப்படின்னு வந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ படிக்கிறது இதே இல்லை. நம்ம கல்வித்துறையில 4 மாசம் இந்த வருஷம் போயிடுச்சு, 12th 4 மாசம் போயிடுச்சு, செப்டம்பர் 1 தான் ஸ்கூல் திறந்துச்சு. ஏற்கனவே முதல்ல அந்த குழந்தை சொன்னபடிங்க, நம்ம 10th படிக்கல, 11th படிக்கல, சரியா 2 வருஷம் கொரோனா பேட்ச் அப்படின்னு போயிடுச்சு. பட் வேற வழியே இல்லை, நீங்க வந்து படிச்சு ஆகணும், எக்ஸாம்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியாது, நீங்க ரிசல்ட்டை பார்த்தாகணும் அதுல இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது, நீங்க 12th குழந்தைங்க காலேஜ் அட்மிஷன் போகணும் அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் எக்ஸாம்ல ஸ்கிப் பண்ணி வீட்டில் உட்காந்துக்கலாம், இதெல்லாம் அப்படி பண்ண முடியுங்க, எழுதிதான் ஆகணும். அப்ப இப்படி ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, பெரிய இமேமலை மாதிரி ஒரு இது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோண்டும். பட் அது உங்க மனநிலை எப்படி, அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுங்க. முதல்ல 2 எக்ஸாம் எழுதல, 4-5 மாதம் இந்த வருஷம் இந்த அகாடமிக்கர்லேயே போயிடுச்சு. அதனால தான் 40% சிலபஸ் அவங்க கவர்மெண்ட்லேயே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, 60% தான் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணிங்களோ, எவ்வளோ பீரியட் மிஸ் பண்ணிங்களோ அந்த பீரியடுக்குள்ளே போர்ஷன் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க 60% நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ முன்னாடியெல்லாம் குழந்தைங்க 100% சிலபஸ் ஃபுல் அகாடமிக் இயர் 10 மாதம், இப்போது 6 மாதம். அப்போ அதை நோட்டி நல்லா திட்டமிட்டு பிளான் பண்ணி நல்ல சிலபஸை முதல்ல முடிச்சிருங்க, முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில். முடிச்சுட்டு ரிஹர்சல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட், அது அது மாடியூல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், சைக்கிளிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரீ போர்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் எழுதி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கிற தப்பை ரெக்டிவ் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த தப்பு வராமல் அடுத்த டெஸ்ட் எழுதணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி போனீங்கன்னா 100% போர்டு எக்ஸாமினேஷன் தப்பு இல்லாமல் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கெல்லாம் ஒரு பயம், அந்த பயமே தேவையில்லை குழந்தைங்களே, பயம் இருந்தாலே போச்சு, மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, கூலாக வைங்க, என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், இன்னும் 55 நாள் இருக்கு, இதனால என்ன வேணாலும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட், பெட்டர் செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த அந்த தைரியத்தோடு அந்த கான்ஃபிடன்ஸோடு நீ படிக்க ஆரம்பிக்கலேருந்து யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே சார், நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம் கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படிங்கிற சமயத்தில் அதே வேளையில் பதில்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசி ஆகணும். அந்த பதில்கள்லாம் எப்படி எழுதுனா முழுமையான மதிப்பெண்கள் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்? கரெக்டாக, இது வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிலாம் என்ன அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருவாங்க, ஆன்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் திங்க் அண்ட் ஆன்சர் ஆன் தேர் ஓன், அதாவது புக்கில் இருக்கப்படி அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, என்ன இருக்கோ அதே லைன் அதே பட் அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸ்டேட் போர்டுக்குமே நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு பிரின்சிபலோ ஒரு லாவோ அல்லது ஏதோ அதை பற்றி ஒரு ஒரு டெஃபினிஷனோ ப்ராப்பர்ட்டிஸோ யூஸஸோ என்ன எழுதுறீங்களோ அந்த மீனிங் சேஞ்ச் ஆகாமல், கான்செப்ட் சேஞ்ச் ஆகாமல், அது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் வந்து ஒரு ஒரு நம்மள மாதிரி ஒருத்தங்க எழுதுனது தானே, எழுதி டைப் அடித்து பிரிண்ட் ஆகி டெக்ஸ்ட் புக்கில் வந்திருக்கு, ஆனால் அந்த மீனிங் சேஞ்ச் ஆகாமல், கான்செப்ட் சேஞ்ச் ஆகாமல், ஆன் யுவர் ஓன் ஓன் சென்டென்ஸில் நீங்கள் எழுதலாம், அப்படி தான் படித்து அப்படி தான் எழுதணும் அப்படின்றதான் கிடையாது. ஓகே, தொடர்ந்து கால் இருக்காங்க, நம்ம பேசலாம் சார். வணக்கம். சொல்லுங்க.
ஆனா இவங்களுக்கு எக்ஸாம் இல்ல என்ற ஒரு காரணத்தை காட்டி இது வரைக்கும் லெட்டர் முடிக்கல, தப்பி பண்ணல, இன்கம்ப்ளீட். ஓகே. ஆனா இப்ப 2 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்றாங்களே, அது எப்படி சாத்தியங்களா சார்? பப்ளிக் எக்ஸாம் உண்டுங்களா கன்ஃபார்மா? இந்த போர்ஷன் கம்ப்ளீட் ஆகல, ஆனா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார், அது அந்த சந்தேகத்தை சேர்த்து அப்படிதான் சார். அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க? போர்ட் எக்ஸாம் இருக்கான்ற சந்தேகம். அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவ்வளவு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஸ்டூடண்டா பேசுறீங்க? அவங்க நீங்க பேரண்ட் பேசுறீங்களா? அப்பா பேசுறீங்களா? அப்பா பேசுறேன் சார். சார் வணக்கங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்டாண்டர்ட் 11 வந்துங்க. நான் ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் சொல்கிறேங்க, 11வது வகுப்பு ஒரு குழந்தைங்க அந்த அகாடமிக் சைடில் எல்கேஜியில் ஆரம்பித்து பெரிய ஹையர் டிகிரி வரைக்கும் போகிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 11வது வகுப்பில் தாங்க 12வது வகுப்பில் நல்லா படிக்கிறதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் ஐஐடி ஜெய் மாதிரி அதை பாஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக, அது இல்லாமல் காலேஜ் படிப்பு ஈஸியாக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு ஈஸியாக இருக்கிறதுக்குமே உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை எல்லாமே 11வது வகுப்பில் தான் சிலபஸில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு போன சொன்னாங்க 65% கொஸ்டின் 11வது வகுப்பில் தான் வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு 11வது வகுப்பு முக்கியங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, ஏன்னா போர்ஷன் முடிக்காமல் இருக்காங்கன்னா அவங்க முடிக்கணும், ஏன்னா டைம் இருக்குது. இப்போ 12வது வகுப்புக்கும் 10வது வகுப்புக்கும் தான் மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆரம்பிக்குது, இவங்களுக்கு இன்னும் அதுக்கப்புறம் டைம் இருக்குங்க. கண்டிப்பாக போர்ஷன் முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு கூட நீங்கள் தைரியமாக இருக்க குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் சப்ஜெக்டை அவன் வந்து 10 சாப்டர் 11 சாப்டர் இருந்துச்சுன்னா ஒரு 5 சாப்டரை தரவாக படிச்சுங்க, சப்ஜெக்டை புரிஞ்சு படித்து மினிமம் பாஸ் மார்க் வாங்கினாலே அச்சீவ்மெண்ட் தாங்க. உள்ள 100க்கு 100 மார்க் வாங்கணும். இது இதை வச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் அவன் போகிறதில்ல, ஆனால் படிக்கிறது எவ்வளோ படிக்கிறானோ அதை சப்ஜெக்ட் புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள். மீதியை வந்து டைம் இருந்ததுன்னா படிக்க சொல்லுங்கள். ஆனால் படிக்கிற சாப்டர்ஸ் அது 50% இருக்கட்டும், 60% இருக்கட்டும், யாருக்குமே 60% தான் சிலபஸ் இருக்குங்க. படிக்கிறத சப்ஜெக்ட் புரிஞ்சு படிக்கணும். டவுட் இருந்துச்சுன்னா உடனே டீச்சர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். டைம் இருக்கு அவங்களுக்கு, 11 ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு. அதனால் எந்த டென்ஷன் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், கவுன்சில் பண்ணுங்கள். உன்னால் முடியும், இவ்வளோ நாள் இருக்குது, 2 மாதத்துக்கு மேலே இருக்குது உனக்கு. டவுட் எல்லாமே டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர் கிளாரிஃபை பண்ண சொல்லுங்கள். எழுதிட்டு ஒரு டெஸ்ட் எழுத சொல்லுங்கள். ஒவ்வொரு 2 சாப்டருக்கு ஒரு டெஸ்ட் அப்படியே எழுதினீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருங்க. கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் இருக்குங்க 11வதுக்கும். ஓகே. அதே போல் இப்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்னும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை ஆனால் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது, குழப்பங்கள்லாம் இருக்குது. இந்த நெருக்கடியான சூழல் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வருது. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல் டே நடந்தது, எல்லா டெய்லி வகுப்புகளுக்கு போயிட்டு பாடங்கள் கற்றுக்கிட்டாங்க. அப்போது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையில் கொஸ்டின் பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ இந்த நெருக்கடியான சூழலையும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியுமா, ஏதாவது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் தான் வரும். ஆனால் ஏன் கணிப்பு எப்படின்னா, நான் ஒரு தவறான தகவல் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். பட் ஒரு கல்வியாளர் ஒரு 30 வருஷம் இதில் அனுபவத்தில் இந்த குழந்தைங்க வந்து இப்போ அவங்க சொன்ன பெற்ற ஒரு ஆசிரியர். ஆமாம், சரிங்களா? அப்போ 2 வருஷம் அவங்க படிப்பு இல்லை, அதில் ஒரு பெரிய கேப் இருக்குங்க, பள்ளம் இருக்குது. இவ்வளோ தான் ஆன்லைன் கிளாஸ் இருந்து பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க அதை கனெக்ட் பண்ணால் கூட கிளாஸில் வந்து ஆசிரியர்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்தந்த சாப்டருக்கு டெஸ்ட் எழுதி ரைட் ஃப்ரம் எப்போ June 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து முடிகிறதுக்கும் September 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் கூட கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு அந்த ஃபஸ்ட் பேட்ச் குழந்தைங்க எழுதினாங்க இல்லையா, 2020 மார்ச்சில் முதல் பேட்ச் இந்த சிலபஸில் 12வது வகுப்புக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட ஈஸியாக இருக்குன்றது ஏன் கணிப்புங்க, மை எஸ்டிமேஷன். இப்போ இதில் முன்னாடியெல்லாம் 10 மார்க் கொஸ்டின் வரைக்கும் இருக்கும், 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும், 10 மார்க் இருக்கும். இப்போ ரொம்ப எழுதுறதெல்லாம் கிடையாதுங்க, அதை ஷார்ட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க ரொம்ப எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்றதுக்காக கொஸ்டின் பேப்பர் டிசைனே இப்போது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அதோட கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னபடிங்க, ஒரு 75% 80% கொஸ்டின்ஸ் வந்து புக்கு பேக்கிலேருந்து வரும், மீதி உள்ளது டெக்ஸ்ட் புக்கு உள்ளேருந்து எடுப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உள்ளே போய் எடுப்பாங்க. ஒரு 5-10% வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறாப்புல இருக்கும். இதுதான் கொஸ்டின் வடிவமைப்பு. அதனால் நீங்கள் இப்படி சப்ஜெக்ட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த அளவில் இருந்தாலும் சரி எல்லா கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே சார், காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், நான் உருவகப்பட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் சார். ஆ, சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்னங்கிறது கேட்கலாம் சார் கிட்ட. கேட்கலாமா சார்? கேளுங்க சார் கிட்ட. கேளுங்க. பேரண்டா? ஹலோ, நீங்கள் ஸ்டூடெண்டா பேரண்டா? பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து
அப்படியே கொண்டு வருவாங்க. அப்போ திறமை வாய்ந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் அந்த புக்கை எழுதியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே என்ன சர்க்குலர் வந்திருக்குன்னா, கல்வித்துறை வந்து ஸ்கூல் வந்து எத்தனை குழந்தைக்கு அந்த பிடிஏ புக்கு தேவை அப்படின்றத சிஓ ஆஃபீஸில், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சிஓ ஆஃபீஸில் வாங்கி கொடுக்கணும்னு. நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கையில இந்த பிடிஏ புக் இருந்ததுன்னா என்ன, ஒரு குழந்தை கேட்டால் கைடு வச்சு படிக்கலான்றனால அந்த கைடில் நிறைய தப்பு கான்செப்சுவல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிடிஏ புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஸ்கூலில் சொல்லுங்கள், அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் போனால் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கும் சிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம், பட் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹெச்எம்ஓ பிரின்சிபலை பார்த்து எனக்கு பிடிஏ புக்கு வாங்கணும் காலங்க, ஒரு ரெண்டு நாள் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, தொடர்ந்து இன்னொரு காலர் இருக்காங்க, நான் சார் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க டவுட் என்னன்னு கேக்கலாம் சார். என்ன டவுட்டா? ஹலோ சொல்லுங்க மணி, இணைப்பில் இருக்கீங்க, உங்க டவுட் என்னங்கறத இருக்கு சார் கிட்ட கேக்கலாம். கிருஷ்ண ஜி சார், திண்டுக்கல் ஜி பையன் படிச்சா? புரியல புரியல, உங்க டவுட் கேளுங்க கேளுங்க. என் டவுட் வந்து, பையன் வந்து 2 வருஷம் முன்ன படிச்சான். ஹலோ, என்ன படிக்க என்ன படிக்கிறாரு? 10th 2 வருஷம் முன்னாடி ஃபெயில் ஆயிட்டாரு ஒரு சப்ஜெக்ட்ல. ஓகே, அது வந்து இப்ப தேர்வு எழுத முடியுமா எழுத முடியாதா அந்த டவுட். 10th எழுதலாங்க, கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்களே, எழுதலாமே, கண்டிப்பா எழுதலாங்க. இப்ப கூட பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு பேப்பர்லாம் வந்தது, டைம் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்களே. நீங்க இப்ப கூட அந்த நேத்துக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்தது, தனியார் பிரைவேட் எழுதுற குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு இருந்துச்சு, பேப்பரை பாத்துருங்களா. நீங்க என்ன பண்ணலாம், உங்க இதுல இருக்க அந்த அந்த அரசு பள்ளியோ அல்லது டிஓ ஆபீஸ் போனீங்கன்னா அங்க ஃபார்மை கொடுப்பாங்க, உடனே ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாங்க. ஓகே, இன்னொரு கால் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி வெட்டுங்கிறது கேட்கலாம் சார் கிட்ட. நான் சார் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, ஜனார்த்தன் சொல்லுங்க. சார், இது இப்ப என்னோட மக வந்து இப்போ ஃபுல் சப்ஜெக்ட் இது வரைக்கும் எக்ஸாம் வைக்கவே இல்லை சார். என்ன என்ன படிக்கிறாங்க? 10th ஸ்டாண்டர்ட் சார். ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் ஃபுல் போர்ஷன் வந்து எக்ஸாம் ஏனோ ஒரு தடவை கூட வைக்கல சார். சரி, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்கும்போதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி ஃபுல் போர்ஷனே நடந்துரும். சோ அதனால ஃபைனல் எக்ஸாம் போகும்பொழுது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனது போல இருக்கும். இப்போ எனக்கு ஃபுல் போர்ஷன் நான் இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னால் எப்படி ஃபுல்லாக படிக்க முடியும் சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதனால இப்போ எனக்கு புக் பேக்கில் வருமா உள்ள இருந்து வருமா அப்படின்னு ஒரு டவுட் வேற இருக்கு. அதனால எந்த மாதிரி படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் சார்? நம்ம கல்வித்துறையில் நம்ம அரசு தேர்வுத்துறை இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம குழந்தைங்க நன்மைக்காக, அதாவது எந்த குழந்தையுமே ஃபெயில் ஆகக்கூடாது, எல்லாமே பாஸ் பண்ணணும் அப்படின்ற குறைந்தபட்சத்தில் குழந்தைங்க பாஸ் பண்ணணும், அதை அடிப்படையாக வச்சுங்க ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டில் கல்வித்துறையில், சரிங்களா? அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 12th பொறுத்தவரையில் 30% தான் சிலபஸ் வச்சுருக்காங்க. அந்த 30% சிலபஸை படித்து நல்ல தரவைப்படுத்தி 30%ன்றது ஏற்கனவே 60% தான் இருக்குது, 40% கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 60%ல பாதி, அந்த 30% அந்த குழந்தைங்க படித்தாலே கண்டிப்பாக 50% மார்க் வாங்கலாம். நல்லா கொஞ்சிக்கோங்க, இப்போது அந்த அந்த அதை மட்டும் லிமிட்டடாக முதல்ல அந்த அந்த எக்ஸாம் வரும், அது படிக்க முடியாட்டியும் அந்த 30% இதை படித்தா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த அரசு இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருக்காங்க, 12th 28th வச்சிருக்காங்க, April 28. இப்போ நீங்கள் கேட்டது ஃபுல் சிலபஸில் இது வரைக்கும் குழந்தைங்க எழுதலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிளான் பண்ணும், அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கட்டும், சிலபஸை முடிக்கணும், முடிச்ச அப்புறம்
ஒரு ஒரு பத்து நாள் வந்து குழந்தைங்க டவுட் என்னன்றதை ஒவ்வொரு வகுப்பா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்கள்ட்ட டவுட்டை கிளாஸ்லேயே கேட்டுங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். நமக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டோம். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ஒர்க்கிங் அவர்ஸை கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா குழந்தைங்க பதினஞ்சு வயசு, பதினாறு வயசு, பதினேழு வயசு, அவங்க தே கேன் பிரேக் மவுண்டனுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. ஒன்லி திங், அவங்களுக்கு போதும் நல்ல ஊட்டச்சத்தில் சாப்பாடு, நல்ல தூக்கம், அதெல்லாம் பெற்றோர்கள் கவனித்து ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து அஞ்சரை மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தாலும் வித் பிரேக் இன் பிட்வீன், ஒரு ஹாஃப் அன் அவர், ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு பிரேக், கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இடையில கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. அப்போ இந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணுங்க. கிளாரிஃபை பண்ணிட்டுங்க, கண்டிப்பாக அந்த ஃபுல் சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, 60% சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பிரித்து ரெண்டாக எழுதணுங்க. அந்த 60% 30% எழுதணும். ஏற்கனவே இந்த தேர்வு துறையில் நம்ம கல்வித்துறையின் சார்பாக நடத்தப்படுற தேர்வில் 30% வச்சுருக்காங்க. அந்த தேர்வு அந்த அந்த ரிவிஷன் எக்ஸாமை குழந்தைங்க சீரியஸாக எடுத்தாலே நான் சொன்னபடி 50% மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். லிமிட்டட் போர்ஷன் தானே. அதை தவிர இன்னொரு இந்த ஹோல் சிலபஸை டிவைட் பண்ணணுங்க, ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்கலாமே, தலைமை ஆசிரியர்கிட்டயோ பள்ளி முதல்கிட்ட போய் அல்ல டீச்சர் கேட்கலாம், எங்களுக்கு இந்த சிலபஸ் ஃபுல் சில 60% சிலபஸை 30% ரெண்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க, அஞ்சு நாள் பத்து, இடையில பிரேக் ஒரு அஞ்சு நாள், ஒவ்வொரு சப்ஜெக்ட் இடையில கேப் ஒரு 15 நாள் போட்டுமே. அந்த அப்போ அந்த எக்ஸாம் முன்னாடி என்னென்ன டவுட் இருக்குங்க, டவுட்டை கிளாரி பண்ணிட்டு இந்த டெஸ்ட் வைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் அப்போ ரெண்டு ஸ்கூல் லெவலில் 30% 30%, அப்புறம் இந்த தேர்வு துறை சார்பாக ஒரு ரிவிஷன் எக்ஸாம். இதை தவிர குறைந்தபட்சம் ரெண்டு ஃபுல் சிலபஸ், மூணு சில பள்ளிகள்லாம் மூணு பிளான் பண்றாங்க, ரெண்டு ரிவிஷன் எக்ஸாமினேஷன், ஒரு ப்ரீ போர்ட், ஃபுல் சிலபஸ் இல்லைங்க, அந்த 60% சிலபஸ் ஃபுல் சிலபஸ் வச்சிருக்காங்க. அப்படி அப்படி படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் நான் நேற்றுக்கு சொன்னாங்க, அதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டேஜில் எந்த நிகழ்வாக இருக்கட்டுமே, எந்த நிகழ்வாக இருக்கட்டுமே, படிப்பை விடுங்க, போர்டு எக்ஸாம் விடுங்க, எந்த நிகழ்வாக இருந்தாலும் யாருக்காக இருந்தால் எந்த கொம்பனாக இருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் என்ன ஆகும், ஒரு டென்ஷன் வரும், ஒரு பயம் வரும், ஒரு மன அழுத்தம் வரும், எல்லாருக்கும் வரும், குழந்தைங்க எக்ஸப்ஷனாக நான் அவங்களுக்கும் வரும். அதை நம்ம பக்குவமாக குழந்தைகிட்ட சொல்லி உனக்கு இவ்வளோ டைம் இருக்கப்போ நீ டீச்சர்கிட்ட போய் டவுட் எல்லாம் கிளாரி பண்ணி டெஸ்ட் எழுதி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஒன் ஹவர் ஒரு சாப்டரில் இதை பார்த்துக்கலாம், நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ஊக்குவிக்கணுங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக டைம் இருக்குது. மூணு ஃபுல் சிலபஸில் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போ டைம் இருக்குது. இப்போது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா ரெண்டு மாடியூல்ஸ், ஒரு மாடியூலில் 30% 30%, அப்போ ஃபுல் சிலபஸ் பிரித்து படிக்கிறாங்க. இதை தவிர மூணு ஃபுல் சிலபஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்குங்க. மே 5ஆம் தேதி மே 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பிள்ளைங்க பண்ணலாம், அதுக்கு டைம் இருக்குது. ஸ்கூல் தான் அதுக்கு பொறுப்புங்க. அது இந்த ஸ்கூல் பொறுப்பு, ஆசிரியர் பொறுப்பை வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஒரு ஒரு எத்தனையோ நம்ம ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க, இந்த 12th 11th 12th எடுக்கிறவங்க, அவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், குழந்தைங்க என்ன எதிர்பார்க்கணுன்றதும் நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு அருமையான அந்த டீச்சர்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம் சார். இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எங்கள் பேர் வந்து யாம்நாத், தர்மபுரி மாவட்டம் ஏலகிரியிலிருந்து ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க ஹேம்நாத், உங்க கேள்வி என்னங்கறத சார் கிட்ட கேட்கலாம். என் எக்ஸாம் தொடர்பா சார், 10th பப்ளிக்ல பிளஸ் ஒன் இல்லைங்க சார், பிளஸ் டூல கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் சொல்லல, ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. ஆனா அது நாங்க எங்களால அட்டன் பண்ண முடியல, அது வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சார் அட்டன் பண்ணாங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. எங்களால அட்டன் பண்ண முடியலைங்க சார் ஆன்லைன் கிளாஸும், அதனால எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரியல. இன்னும் உறுதியாகவும் முயற்சியும் சரியான முயற்சியும் சரியான பயிற்சி இருந்தா எந்த சவாலையும் மேற்கொள்ள அந்த மைண்டுக்கு நீ வந்துருமோ இல்ல. இன்னும் கடவுள் கிருபையில நமக்கு 55 நாள் கிட்டே இருக்கு. இந்த 55 நாளில் நீ யூ கேன் கையை கீழே கொண்டு தரலாம், அந்த அளவுக்கு டைம் இருக்கு, உன்னால முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடணும், ஒரு டிட்டர்மினேஷன், என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் இந்த நாளில் அப்படின்றத. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், மேத்ஸ் உனக்கு ஆன்லைனில் நிறைய ஸ்கூலில் நல்லா பண்ணாங்க, சில ஸ்கூலில் சரியாக பண்ணல, நெட் ப்ராப்ளமாக இருந்தது, அது கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்லாம் இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை. சரி, அது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போயிருந்தது பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ இருக்கிற நாட்களில் எப்படி பெஸ்ட்டாக நம்ம இந்த நாட்களை யூஸ் பண்ணி வி வில் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர், சக்ஸஸாக வெளியே வரணும். அதுக்கு தான் இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த அளவில் அது ஒரு நல்ல சப்ஜெக்ட். இதில் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்னு என்கிட்ட கேட்டேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, டிஸ்க்ரீட் மேத்ஸ் இருக்குது. நான் நீ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா தெரியல, நான் சொல்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈஸியாக இருக்கும், டிஸ்க்ரீட் மேத்ஸ் இருக்குது ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி டிஃபரன்ஷியல்னு ஒரு சாப்டர் இருக்குது அது ஈஸியாக இருக்கும், வெக்டர் ஆல்ஜிப்ரா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஒரு 6-7 சாப்டர் படித்தாலே உனக்கு வந்து ஒரு 8-70% மார்க் கண்டிப்பாக வந்துடும்.
மற்ற அந்த மற்ற இந்த அனாலிட்டி ஜாமெட்ரி அப்புறம் இன்டெகிரல் கால்குலஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலக்டட் சம பண்ணீங்கன்னா க்ளோஸ் டு ஃபுல் மார்க் வந்துடும். அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினும் அப்படின்றத சப்சிக்கனா இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் எப்படி வரும், கெமிஸ்ட்ரியில் எப்படி வரும், மேத்ஸில் இதெல்லாம் வரும், எது கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்றலாம் அடுத்தாலும் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ கவனமாக. பட் இந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு நல்ல கவனமாக பொறுப்பாக குவாலிட்டியாக நீ முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், ரிசல்ட் கண்டிப்பாக நீ சக்சீட் ஆகும். ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தென்காசி மாவட்டம் ஆவடியாள்புரம். சொல்லுங்க முத்துராஜ், சொல்லுங்க முத்துராஜ், உங்க கேள்வி என்னங்கறது சார் கிட்ட கேக்கலாம். முத்துராஜ் தான் சார். அதாவது இன்னும் பொண்ணுக்கு வந்து செலக்ஷன் இன்னும் முடியாம இருக்கு, கம்மியா இருக்கு. இப்ப இதுக்கு இடையில சீக்கிரமா பப்ளிக் வர்றது ரெடி பண்ணிருக்காங்க, அதனால பொண்ணு வந்து மார்க் அதிகம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம். என்ன கிளாஸ் படிக்கிறாங்க முத்துராஜ்? அவங்க வந்து நர்சிங் குரூப். புரியல, நர்சிங்? முத்துராஜ் நர்சிங் எல்லாம் மற்ற நீ நண்பர்களை பாரு, அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கிற அந்த அவங்க நண்பர்களை பாரு, அவங்களுக்கு மலமா இருக்கப்பா. நர்சிங் எல்லாம் அவ்வளவு ஒரு சவாலான இது இல்லை, ப்ராக்டிக்கலாவே உனக்கு என்னன்னு தெரியும். இதுவும் என்ன பண்ணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸை நீ பார்த்துக்கோ. 60% சிலபஸ்ல எவ்வளவு நான் படிச்சா முதல்ல அந்த இப்போ ஏற்கனவே சொன்னபடி இந்த அரசு வந்து 30% எக்ஸாம் கண்டக்ட் பண்ற போறத முதல்ல அதுல கிளியர் ஆயிருங்க. இப்படி நான் பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குன்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை பயத்தை போக்குறதுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கும் அதுக்காக ஒரு நல்ல ஒரு டீ ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இருக்காது இந்த டெஸ்ட் வச்சுருக்காங்க. நீ இந்த 30% டெஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டு எதுக்கே கல்வித்துறையில் வைக்கிற டெஸ்ட்டை நீ ஃபோக்கஸ் பண்ணி படி, முதல்ல பாஸ் பண்ணு, எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டு அப்புறம் எப்படி இன்னும் அந்த சாப்டர் பண்ணால் 10 மார்க் கொடுக்குற, அடுத்த சாப்டர் 10 மார்க் கொடு அப்படின்னு திட்டமிட்டு நீ படி, நீ உனக்கு க்ளோஸ் 80-90% வந்துடும்ப்பா. இவ இருக்கிறனாலே போதும், அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக முடியும். நீங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஹார்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சும்மா 5 மணிக்கெல்லாம் காலையில் எழும்பிட்டு ரிசல்ட் வராது. ஏற்கனவே 2 வருஷம் 4 மாதம், இந்த வருஷம் 4 மாதம், 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும், அதெல்லாம் கவுண்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 55-56 நாளில் கவனமாக ஒரு மணி நேரம் கூட வீணாகாமல் திட்டமிட்டு ஒர்க் பண்ணேன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக வரும். ஓகே சார், அதே போல் நம்ம இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கடமை என்ன அப்படிங்கிற பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு பெற்றோர்கள் இருக்கும். ஸோ பெற்றோர்கள் இந்த படிப்பு சம்பந்தமாக பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு கடமை என்னென்ன பற்றி ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லிட்டு இருந்தீங்க. அதே சமயத்தில் ஆசிரியர்கள் பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஸோ ஒரு சீனியர், இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய சீனியர் அப்படிங்கிற முறையில் ஆசிரியர்கள் பங்கு என்னவா இருக்குது சார் மாணவர்களுடைய படிப்பு சம்பந்தமாக? ஆசிரியர்கள் இது ஒரு நல்ல நல்ல ஒரு க்வெஸ்சனுங்க. ஏன்னா இந்த 3 பேரும் சேர்ந்தால் தாங்க சக்ஸஸ் ஒரு ட்ரையாங்கிளில், முக்கோணத்தில். குழந்தைங்க மேலே இருக்கிறாங்க, கீழே இருக்க 2 வெர்டிசஸில் ஒரு பக்கம் ஆசிரியர்கள், ஒரு பக்கம் பெற்றோர்கள். இவங்க 3 பேரும் சேர்ந்தால் தாங்க சக்ஸஸ் வரும் முக்கோணத்தில். இப்போ ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கடமை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அவங்க என்னென்ன பண்ணணும், குழந்தைங்களை 4 மணிக்கு எழுப்பி விடணும், அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கக்கூடாது, அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இவங்க கவனமாக இருந்து கவனிக்கணும் அப்படின்றத நம்ம பேசிட்டோம். இப்போ ஆசிரியர்கள் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு உண்மையிலே பெரிய சேலஞ்ச். ஏன்னா 2 வருஷம் 4 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வராங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? நிறைய குழந்தைங்க மனநிலையே முற்றிலும் மாறுபட்டுருக்கு. அவங்க நல்ல குழந்தைங்க, கட்டுக்கோப்பாக இருந்த குழந்தைங்கள்லாம் இப்போது அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, கேட்குறதில்ல, எதுனாலும் திருப்பி பேசுகிறாங்க, படிப்பில் நாட்டம் கம்மியாகிடுச்சு, சப்ஜெக்ட் புரியலை, ஏன்னா கனெக்ஷன் இல்லையே, 2 வருஷம் கேப்னால இந்த பிரச்சனை பார்த்தீங்களா குழந்தைங்க வராங்க. இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதுவும் குறிப்பாக இந்த போர்டு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்க, 10, 11, 12 எழுத போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு பில்லராக இருக்கணும், சரிங்களா? அந்த குயம் கையில் வந்து கிளே இருந்துச்சுன்னா எந்த வடிவத்திலையும் ஆக்கலாம், எப்படியும் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நிலையில தான் அந்த குயவன் இருப்பான், அந்த கிளே இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ பாட்டர். அதே மாதிரி இந்த குழந்தைங்க அத்தனை பேரும் அந்த கிளே மாதிரி உங்கள் கையில் இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் அந்த குழந்தைங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்க வெற்றிக்கு நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஆசிரியர் நினைத்தால் கண்டிப்பாக என்ன வேணாலும் சாதிக்கலாம். நம்ம செய்கிறது ஒரு அறப்பணி, ஒரு புனிதமான சேவை அப்படின்றத மனசில் வச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி நமக்கும், ஏன்னா இந்த குழந்தைங்க 4 மாதம் இல்லை, சிலபஸ் ரெடியூஸ் பண்ணால் கூட இந்த அரசு தேர்வுக்கு பிள்ளைங்களை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சரியாக திட்டமிடணுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, அங்கங்கே இருந்தே பேசுகிறாங்க, எங்களுக்கு போர்ஷன் முடிக்கல, ஃபுல் சிலபஸில் எக்ஸாம் முடிக்கல, இப்படி ஃபுல் சிலபஸில் எக்ஸாம் எழுதாமல் எப்படி டைரெக்டாக போர்டு எக்ஸாம் போகிறது, ரிகர்சல் இல்லாமல் எப்படி நம்ம ஃபைனல் இதுக்கு போகிறது அப்படின்லாம் குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும்
நீங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்னா உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனை டெஸ்ட் ஸ்கூல்ல நடத்திருக்கீங்க, உங்க 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 பாடத்துல நீங்க நடத்திருக்கீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு மாணவனும் என்ன மாணவனும் மாணவியோ என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியும். எந்தெந்த சாப்டர்ல அந்த குழந்தைங்க மார்க் வாங்கலன்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எங்க டீச்சர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்றோம்னா, நீ பேப்பர் திருத்தும் போது அந்த குழந்தைக்கு பேரு சாப்டர் அதில் ஒன் மார்க்கில் தப்பா, ரெண்டு மார்க்கில் தப்பா, மூணு மார்க்கில் தப்பா, அஞ்சு மார்க்கில் தப்பான்னு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் டிக் பண்ணணும். அதை வச்சுட்டுங்க அந்த டவுட்டை கிளாஸில் கிளாரிஃபை பண்ணணும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இம்மிடியேட்டாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக தரவாக டீச் பண்ண முடியாது. இது வந்து டீச்சிங் கம் கோச்சிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் முக்கியமான பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் நீங்கள் தரவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஈவினிங் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னபடி கடைசி ஸ்டேஜில் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரும், எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு வரும். அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நீங்களும் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஃபேமிலி அதுக்கு முடி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இப்படி கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்போது ஒரு டெஸ்ட் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க, அது 50% சிலபஸாக இருக்கட்டும், அந்த 60% இல்லை அதில் பாதி அல்லது ஃபுல் சிலபஸாக இருக்கட்டும், கண்ணும் கருத்துமாக இருந்து நைட்டில் நீங்கள் யூ ஹேவ் டு பர்ன் மிட் நைட் ஆயில். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் இன்னைக்குள்ள பேப்பரை இன்றைக்கே நீங்கள் திருத்திடுங்க. திருத்தி எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த இதில் டாப் போர்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அட்வைன் பண்ணி அடுத்த நாள் அல்ல அடுத்த நாள் டைம் இருக்கும்போது டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக் திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அது இல்லாமல் இப்போ குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்காங்க, போர்டு எக்ஸாம் ஒரு சவால்ன்றாங்க. நான் நேற்று சொன்னபடி இது ஒரு சேலஞ்சு, சேலஞ்சை குழந்தைங்க அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வரும். அதுக்கு நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக செல்லமாக கவுன்சிலிங் கொடுங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள், நல்ல கீ பாயிண்ட்ஸை கொடுங்க. ஒரு டெய்லி அப்படி கொடுத்துருவாங்க, ஒரு 40 நாளையில் 100% பிள்ளைங்க ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ ஆசிரியர் பெருமக்களுக்கு இதை பார்க்குறாங்க, இந்த சத்யன் டிவியை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள், ப்ளீஸ் ரைஸ் த அகேஷன். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஒவ்வொரு குழந்தையும் நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க பாஸ். நான் வந்து உதாரணமாக ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் சென்னையில் சிட்டியில் இருக்க ஒரு ஸ்கூலுங்க, 204 வருஷம் ஆன பழைய ஸ்கூலு, 204 இயர் ஓல்டு ஸ்கூல். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலில் செக்ரட்டரியாக டேக் ஓவர் பண்ணும்போது 10வகுப்புலையும் 12வகுப்புலையும் ரிசல்ட் வந்து 25% 27% தான். நான் செக்ரட்டரியாக டேக் ஓவர் பண்ணலேருந்து ஏன், நான் ஒரு தனியார் பள்ளி வச்சுருக்கேன் அங்கே ஒரு வில்லேஜில், அங்கே நான் 100க்கு 100 கொடுக்கும்போது சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் சரிங்களா, அங்கே இருக்க பள்ளியில் ஏன் 27% அப்படின்னு கேட்டாங்க. டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டாங்க, அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சரி, ஒரு எய்டட் ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அவங்க அத்தனை பேரும் நான் கவுன்சில் பண்ணி மோட்டிவேட் பண்ணி உங்களால் முடியும் இப்படி இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு ஏன் அனுபவத்தில் 30 வருஷம் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொன்னேங்க. இப்போ அந்த ஸ்கூல் எப்பவுமே 27% 25% வாங்கினது, இப்போ 90% வாங்கிட்டு இருக்கு. திருவிக்காலாம் படித்த ஸ்கூலுங்க, நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், திருவிக்கா படித்து அந்த ஸ்கூலில் தான் திருவிக்கா டீச்சராக வேறு வேலை பார்த்தாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் நினச்சி நல்ல பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அப்புறம் கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு எப்படி என்ன சாப்பிடணும், எத்தனை மணி கிளம்பணும், எப்படி தூங்கணும், எத்தனை டெஸ்ட் வீட்டில் எழுதணும், எவ்வளோ நேரம் படிக்கணுன்ற கைட்லைன்ஸ் ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் ஸ்கூல்லையும் வீட்லையும் கொடுத்தீங்கன்னா 100% உங்கள் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் பாஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல பேர் வருங்க. நிச்சயமாக சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொது தேர்வு எப்படி இருக்கும், வினாக்கள் எப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அடுத்த இலக்கு நிகழ்ச்சி தொடரும். தெரிக்க விடலாமா, ஆச்சி மிளகாய் தூளை சமையல்ல போட்டு காரம் நிறம் சுவைய தெரிக்க விடலாமா? ஆமா, ஆச்சி மிளகாய் தூள் நல்ல கலருக்கு, காஷ்மீரி மிளகாய் நல்ல காரத்துக்கு, குண்டூர் மிளகாயும் கலந்து விசேஷமாக தயாரிப்பதால் ஒவ்வொரு சமையலும் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தூள். சில நாட்களுக்கு முன்பு பாலா தன் தாயின் முகத்தை பார்த்ததே இல்லை, மேலும் அவள் அவனை எப்பொழுதும் பார்த்ததில்லை. ஆனால் இன்று பாலாவுக்கு புது வாழ்வு கிடைத்துள்ளது. சைட் சேவர்ஸ் நிறுவனத்திற்கு அளித்த நன்கொடை பாலாவுக்கும் அவரது தாயாருக்கும் தேவையான கண்புரை அறுவை சிகிச்சை அளித்துள்ளது. ஆனால் இன்று இந்தியாவில் 80 லட்சம் பார்வையற்றவர்கள் உள்ளனர். உண்மையான சோகம் என்னவென்றால் பார்வை கோளாறு உள்ள பாதி பேருக்கு சரி செய்ய முடியும் என்பதுதான். அதனால்தான் உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மாதத்திற்கு 500 ரூபாய் நன்கொடை அளித்தால் பார்வையற்ற ஒருவருக்கு பார்வையை மீட்டெடுக்க உதவும். உங்களின் உதவியால் இந்தியா முழுவதும் இன்னும் பலரை சென்றடைந்து அவர்களுக்கு பார்வையின் அற்புதத்தை வழங்க முடியும். 9711675675 என்ற எண்ணில் எங்களை அழைத்து ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற மாதம் 500 ரூபாய் கொடுங்கள். NTORQ 125 Race XP. Play smart.
இந்தியாவின் நம்பர் ஒன் சிப்லாடின். இதோட பவிடோன் அயோடின் சரும இன்ஃபெக்ஷன்ல பலன் தரும். சருமம் புரிஞ்சாலோ வெட்டுப்பட்டாலோ தீக்காயமோ எதுவானாலும் என்ன பிராண்டு வேணும் எல்லா பிராண்டும் இங்கே புது மாடல் எல்லாம் இங்க நிறைஞ்சிருக்கு சத்யா நல்ல ராசி இங்கே ஈஸியா பங்களா மேசி சத்யா நல்ல ராசி இங்கே ஈஸியா பங்களா மேசி உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர் சத்யா இதனால எப்படி இம்யூனிட்டி அதிகமாகும் வாக்கிங் பண்ணு வாக்கிங் ஏதாவது சொல்லாதீங்க அம்மா அப்பா இம்யூனிட்டிக்காக எக்ஸசைஸ் கூடவே சரியான ஊட்டச்சத்து அவசியம் வயசு அதிகமாகும் போது இம்யூனிட்டியும் பலவீனமாயிடுது அதனாலதான் என்ஷூர் இதுல இருக்கு ஹை புரோட்டீன் ஜிங்க் மற்றும் விட்டமின் சி போன்ற 11 இம்யூனிட்டி நியூட்ரியன்ஸ் இந்த நியூட்ரியன்ஸ் உங்க உடம்புல புது இம்யூனிட்டி செல்ஸை உருவாக்க உதவும் என்ஷூர் பசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை டிஎஸ் பெருங்காயம் இந்தியாவின் நம்பர் ஒன் சிப்லாடின் இதோட பவிடோன் அயோடின் சரும இன்ஃபெக்ஷன்ல பலன் தரும் சருமம் புரிஞ்சாலோ வெட்டுப்பட்டாலோ தீக்காயமோ எதுவானாலும் சிப்லாடின் ஸ்கின்னுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் ஆக்டிவேட் ரேஸ் மோட் The new TVS N-Torq 125 Race XP. Play smart. இல்லைங்கிற இடத்துல தான் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேடல் அப்படிங்கிறது தெரியும். அந்த தேடலுடைய குறைகளை இல்லை இல்லாத பட்சத்தில் ஒரு முழுமையான ஸ்கூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு குளோபல் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. ஆல் ஆஃப் த்ரீ குளோபல் எஜுகேஷன் கேம்பஸ் மாதவரம் அட்மிஷன் ஓபன் ஹரி அப் லிமிடெட் சீட்ஸ் கம்ப்ளீட் யுவர் அட்மிஷன் ப்ராசஸ் ஜஸ்ட் ஓவர் அ ஃபோன் கால் 7550100013 7550100016 ஆல் ஆஃப் த்ரீ ட்ரீம் ஆஃப் எவ்ரி பேரண்ட் பொதுத்தேர்வுக்கு மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அடுத்த இலக்கு சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது மாணவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது பெற்ற டாக்டர் என் விஜயன் சீனியர் பிரின்சிபல் அண்ட் சேர்மன் சியோன் அண்ட் ஆல்வின் குழும பள்ளிகள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் நம்ம பிரேக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் பொதுத்தேர்வு பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம் அது முன்னாடி ஒரு கால் இருக்காங்க நம்ம பேசிட்டு வரலாம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க லைன்ல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க உங்க கேள்வி என்னங்கறது கேட்கலாம் சார் கிட்ட லெவன்த் படிக்கிறீங்களா ஆமா லெவன்த் படிக்கிறேன் இப்ப ரேங்க் வந்து டுவெல்த்ல இது ஈக்குவல் பண்ணுவாங்களா ரெண்டும் ஓகே ஓகே 11th மார்க்க 12th ல இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது 11th மார்க்கும் 12th போர்டும் 11th போர்டும் வச்சு கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க இம்மா அதை பற்றி கிளியராக இப்போ சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏன்னா நம்ம 4 மாதம் இப்போவுமே நம்ம கம்மியாயிடுச்சு இந்த அகாடமிக் இயரில் கண்டிப்பாக அரசுக்கு தெரியும் அதனால் குழந்தைங்க வந்து காலேஜ் அட்மிஷன் போகிறது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கெல்லாம் இது கொஞ்சம் நிச்சயமாக ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால நிறைய இன்னும் நிறைய பெற்றோர்களாக இருக்கட்டும் பள்ளி நடத்துகளாக இருக்கட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த 11th போர்டு எக்ஸாம் மார்க் வந்து 12th சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இன்னும் எந்த தகவலும் வரலாமா கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் நீயும் அந்த நம்பிக்கையில் இருமா ஓகே சார் இன்னொரு காலர் இருக்காங்க நம்ம பேசலாம் வணக்கம் டிவியை பார்த்து பேசுனீங்கன்னா அங்கே பேசுறதுக்கு சிரமமாக இருக்கும் டிவியை பார்க்காம பேசுங்க ஹலோ பேசுங்க உங்க கேள்வி என்னங்கறத கேட்கலாம் சார் கிட்ட குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம எழுற எக்ஸாம்ல 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் கேட்பாங்கன்னு சொல்றாங்கல்ல சார் ஓகே ஓகே சார் 8 மார்க் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து 8 மார்க் क्वेश्चंसலாம் கேட்டாங்க சார் 8 மார்க்கா எஸ் எஸ் சார் 8 மார்க் 8 மார்க் क्वेश्चन இல்லையா இதுல எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஏதாவது சப்ஜெக்ட்லயும் கேட்டிருந்தாங்க இல்ல எந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்மா புரியல சார் இல்ல எந்த சப்ஜெக்ட்ல 8 மார்க் क्वेश्चन கேட்டாங்க ஆல் சப்ஜெக்ட்லயும் கேட்டாங்க சார் ஏமா 8 மார்க்லாம் கிடையாதுமா அப்படி எனக்கு தெரிஞ்சது இல்லங்க ஏனா இப்போ இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஈவன் மேத்ஸும் அப்படி தான் முன்னாடி இது 10 மார்க்கில் இருந்து இப்போ அப்படி கிடையாது ஆனால் பிரித்து ஒருவேளை சப் டிவிஷனில் அப்படி இருக்கணும் அப்படி இந்த மாதிரி இந்த சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்லாம் இல்லைம்மா ஓகே இன்னொரு கால் இருக்கா பேசலாம் சார் வணக்கம்
வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் லோகேஷ் சார், சென்னை பேசுறேன் சார். சொல்லுங்க லோகேஷ், சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். 10th படிக்கிறீங்க? ஆமா சார். ஓகே லோகேஷ், உங்க கேள்வி என்னங்கறத சார் கிட்ட கேக்கலாம். ஆக்சுவலி மேக்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் தவிர நிறைய ட்ரைபீஸ் சம்ஸ் அப்புறம் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் செக் இதெல்லாம் நிறைய கேக்குறாங்கல்ல சார், இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணுமா இல்ல ஜஸ்ட் நார்மலா பிராக்டிஸ் பண்ணா போதுமா? லோகேஷ் ஆக்சுவலா பத்தாம் வகுப்புல பொறுத்த அளவில் உனக்கு 75% கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் தான் வரும், சரியா? ஆனால் சில கொஸ்டின் வந்து அந்த நம்பரை மாற்றி கொடுப்பாங்க, அதே சம் அதே இதாக இருக்கும், அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் மாறி இருக்கும், அந்த நம்பரும் மாறி இருக்கும், பட் அதே ப்ரொசீஜர் தான், அதே நீ ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும், புரியுதா? ஏன்னா அப்படியே மெமரைஸ் பண்ணி மேட்ச் எழுத முடியாது, அதனால தான் கொஞ்சம் பிள்ளைங்க புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக அந்த நியூமெரிக்கல் இது இருக்குல்ல அந்த நம்பரை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க, தவிர டோட்டலாக அவுட் ஆஃப் த இதிலே இருக்காது. ஒன் ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் இருக்கும், ஒரு ஒரு 10% கொஸ்டின் நிச்சயமாக, ஏன்னா 100க்கு 100 மார்க் வாங்குற குழந்தைக்கு அந்த சப்ஜெக்டில் முழு நாலேஜ் இருக்கணும், அந்த ஸ்கில் இருந்திருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் 100க்கு 100 இருந்திருக்கணும், அப்படி அதை இது பண்ணுறதுக்காக 100க்கு 100 மார்க் முன்னாடிலாம் ஈஸியாக வாங்குவாங்க, வாங்குற குழந்தைக்கு 10% கொஸ்டின் மட்டும் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறாப்புல இருக்கும், மற்றபடி 90% கொஸ்டின் உனக்கு புக்கிலும் தான் இருக்கும், அப்படி மாற்றினா கூட அந்த நம்பர் தான் மாற்றவங்களை தவிர ப்ரொசீஜர் அதே தான் இருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். இப்போ என்ன முக்கியமான ஒரு கேள்வின்னா கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு ஒன்று ரிசன் சார், எப்போவுமே ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வரும், இல்லை இது கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இந்த கம்பல்சரி கொஸ்டின் எப்போவுமே குழந்தைங்கிட்ட எந்த சாப்டர்லேருந்து வரும், எப்படி இருக்கும், ஏன்னா அதை அவங்க மிஸ் பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும், மற்றபடி நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் குழந்தைங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஓகே ஓகே, அதாவது இந்த எக்ஸாம் எழுதுறது 10, 11, 12 அரசு தேவரை நோக்கி உள்ள குழந்தைங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே சொன்னபடி படிக்கிற நேரம் காலையில் 4 மணி, காலையில் 1 மணி நேரம் படிக்கிறதும் நைட்டோ ஈவினிங்கோ 3 மணி நேரம் படிக்கிறதும் சமம். அதனால் காலையில் சிரமத்தை பார்க்காம தியாகம் பண்ணுங்கள், கொஞ்சம் சஃபரிங் வரும் உடம்பில், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கு படிக்க ஆரம்பிங்க, ஸ்கிரிபிங் பேடாக இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டு, உங்களுக்கு இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைன் அல்ல 3 லைன், அதில் டெஃபினிஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டெஃபினிஷன் இருக்கும், லாஸ் ஜூல்ஸ்லா காஸ்லா அப்படின்னு லாஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு குணாதிசயங்களே எழுது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும், அடுத்தால ரீசனிங் அவுட், ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்குது, ஏன் கிளவுட் ஒயிட்டாக இருக்குது அப்படின்ற கொஸ்டின் இருக்கும், அடுத்தால அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இப்படி உள்ள பாயிண்ட் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்குது, நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. 2 மார்க்கும் 3 மார்க்கும் தரவாக இருந்தாலே உங்களுக்கு க்ளோஸ் டு 70% மார்க் வாங்குறதுக்கு உள்ள வழி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜில் இந்த பாயிண்ட் அடிப்படையான 2 மார்க் கொஸ்டினும் பாயிண்ட் அடிப்படையான 3 மார்க் கொஸ்டினையும் அவ்வளோத்தையும் சாப்டர் பை சாப்டர் அந்த ஸ்கிரிப்டிங் பேட்ல எழுதிருங்க. அப்படி எழுதாலும் சரி, சென்டென்ஸ் ஓனாக எழுதுனா சரி, ஆனால் அப்படியே புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க, எழுதி ஒருத்தருக்கு 2 தடவை கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க. நீங்கள் அப்படி எழுதினீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி 70% மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ சார் கேட்டாங்க இல்லையா கம்பல்சரி வந்து, இப்போ குறிப்பாக ஏன் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், நான் ஃபிசிக்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 15 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இந்த 15 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வந்து புக் பேக்லேருந்து கண்டிப்பாக வரும், இப்போ 10 மார்க் கன்ஃபார்ம்டு. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த 1 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் ஒருத்தருக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த 4 ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு கரெக்ட் ஆன்சர் ஏஆ பிஆ சி அப்படின்னு ஒருத்தர் 2 சொன்னால் போர்டு எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் வரும்போது ஓ இதுக்கு பி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி வெளியே வந்துடும். ஸோ ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் புக்கு பேக்கில் ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி கொடுக்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70க்கு 10 மார்க் இங்கே வந்துடுது. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பாயிண்ட் 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு 35 மார்க் 40 மார்க்கிட்ட வந்துடும், 35 மார்க் குறைஞ்சது வந்துடும், 30 மார்க் வச்சுக்கோமே வந்துடும். இந்த 10 மார்க் தவிர 4 மார்க் வந்து புக்குக்குள்ளேருந்து எடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தை அந்த டவுட் கேட்டாங்க, இந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் 15 கொஸ்டின் இருக்குது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில், 10 டைரெக்டாக புக் பேக், 4 வந்து டெக்ஸ்ட் புக் உள்ளேருந்து எடுப்பாங்க. அப்போ நீ டெக்ஸ்ட் புக்கு தரவாக இருக்கணும், அந்த கைடெல்லாம் பண்ணக்கூடாது, டெக்ஸ்ட் புக்கு தரவாக இருந்து அதை படித்து சப்ஜெக்ட் புரிஞ்சு படிச்சிருந்தா 4 பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் தான் கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும், இது 15 மார்க். இப்போ 2 மார்க்கு கொஸ்டினை எடுத்தேன்னா இந்த 24வது கொஸ்டின் தான் இந்த டெக்ஸ்ட் புக்கில், அதுதான் கம்பல்சரி கொஸ்டின். நான் பார்த்தவளில் அந்த 24வது கொஸ்டின் 2 மார்க்கில் அது ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி 3 மார்க்லேயும் 33வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன் கணிப்பு
சரியா? ஸோ ரெண்டு மார்க்கில் 24வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், மூணு மார்க்கில் 33வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் என்ன ஒரு ஃபார்முலா தானே, ஒரு ஃபார்முலா எழுதிட்டு நீ பண்ணணும். அப்போ பண்ணும்போது லாக் புக் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலில் கால்குலேட்டர் அலோடு கிடையாது, லாக் புக் தான் பண்ணணும். அதை வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, அப்படி பண்ணுங்க. அதே மாதிரி மேத்ஸை பொறுத்த அளவில் 20 ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின், அதுவும் அதே மாதிரி தான். முன்னாடி இருந்து ஒரு 15, ஒரு 5 உள்ளுக்கிறந்தோ கான்செப்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இங்கே வந்து 30வது கொஸ்டின், 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணுறாப்புல இருக்கும். ஆனால் உங்களுக்கு 5 மார்க்கில் இந்த நீங்கள்லாம் நல்ல லக்கின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு 100க்கு 100 சாய்ஸ் கொடுக்குறாங்க, 10 கொடுத்து 5 தான் எழுதணும் எல்லா இதுலேயுமே, 5 மார்க் கொஸ்டினில். அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த டயக்ராமில் கொஸ்டினுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அது ரொம்ப டைம் ஆயிரும். சரியா? இந்த ஜே ஜே தாம்சன் எக்ஸ்பிரிமெண்ட், மில்கன் சாயல் ட்ராவல் எக்ஸ்பிரிமெண்ட், 12 பிசிக்ஸ், அதெல்லாம் எடுக்கவே எடுக்காதுங்க, டைம் ரொம்ப ஆயிரும். இந்த பாயிண்ட் அடிப்படையாக ஷார்ட்டாக உள்ளது, எலக்ட்ரிக் அட் எனி பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன் ஆர் இக்வட்டோரியல் லைன், அப்படி உள்ள கொஸ்டின்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கொஸ்டின் டயக்ராம் இல்லாத கொஸ்டினை பார்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா ஒரு நல்ல திட்டம் விட்டு, இதே மாதிரி வீட்டில் நான் சொன்னபடி 2 மார்க் 3 மார்க்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் ஃபுல் மார்க் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல நேக்குங்க. நல்ல திட்டம் விட்டு நம்ம பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக ஃபுல் சிலபஸை நம்ம ஃபுல்லாக தரவா இல்லாமல் கூட இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. இப்போ வந்து மாணவர்கள்லாம் வந்து எக்ஸாமுக்காக நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க. படித்து முடித்து எக்ஸாம் போகிற அன்னைக்கு சில விஷயங்கள் பதட்டம் காரணமாக நிறைய விஷயங்கள் மறக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படும். ஸோ எக்ஸாம் போகிற அன்னைக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம், இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெற்றி தோல்வி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு தான், அதை மாணவர்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போ தேர்வு அன்னைக்கு பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான இது. இப்போ தேர்வுன்னா குறிப்பாக 5ஆம் தேதி தேர்வு. அப்போது 5ஆம் தேதி தேர்க்கும் போது 4ஆம் தேதி நைட்டில் வந்து அதுக்கு முந்தைய நாள் இரவு வந்து 9:30 குழந்தை தூங்க வச்சுருங்க, லைட் ஆஃப். பெற்றோர்கள்லாம் அந்த சீரியல் பார்க்குற எடுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. சரியா? 9:30 தூங்கிடணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூக்கிறதுக்கு கொசு இல்லாமல் பார்த்துக்குங்க. காலையில் 4 மணிக்கு குழந்தை எழுப்பணுங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா படிக்கட்டுங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அது நல்ல ஆயில் இல்லாமல் நான்வெஜிடேரியன் இல்லாமல் சத்துள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக இருக்கணுங்க. நீங்கள் ஊட்டி விடுங்க, அம்மா வந்து ஊட்டி விடுங்க, குழந்தைக்கு ஊட்டி விட்டுடுங்க. ஒரு செக்லிஸ்ட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு டைமில் நான் சீஃப் சூப்ரண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 12வகுப்புக்கு, ஒரு குழந்தை வந்து அன்னைக்கு காமர்ஸ் எழுதுறது பதிலாக வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்து ஒன்று அழுக. தப்பு எங்கே நடந்திருக்கு? டைம் டேபிள் ஏதோ நியூஸ் பேப்பரில் வந்ததே இருக்குது, அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் வந்ததோ அதை வச்சு படிச்சுட்டு வந்திருக்கா. ஆக்சுவல் டைம் டேபிள் நம்ம கல்வித்துறையில் தேர்வுத்துறையில் கொடுக்குற டைம் டேபிள் ஃபாலோ பண்ணல. அதனால் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே நம்ம ஸ்கூலில் வந்து தேர்வுத்துறை கொடுத்த டைம் டேபிளை கொஞ்சம் பெருசாக மைனிவேட் பண்ணி வீட்டில் ரூமில் பேஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட், இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. சரி? அப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எந்த தேர்வு எழுதுகிற மையத்துக்கு குழந்தைங்க கொண்டு சேர்க்கறது உங்கள் பொறுப்பு. நீ அவங்களே நீ சைக்கிளில் போ அல்லது நீ பஸ்ஸில் போ அப்படின்றத இல்லாமல் நீங்கள் தான் போய் கவனமாக 1 ஹவருக்கு முன்னாடி ட்ராப் பண்ணுங்க. சரிங்களா? அப்போது ட்ராப் பண்ணிவிட்டு பிள்ளைங்க எக்ஸாம் தருவோன்னா, இப்போ இது நான் அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் உள்ளே ஹாலுக்குள்ளே போகிறீங்க, 30 மணி நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. கடைசி நேரத்தில் சில குழந்தைய 10 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ 30 மணி நேரம் பிரெயினுக்கும் பாடிக்கும் ரெஸ்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்தோடனே நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். அங்கே தான் நீங்கள் திட்டம் பண்ணுறீங்க. கொஸ்டின் பேப்பரை தரவை படிச்சுட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், ஈஸியான கொஸ்டின் ஃபுல்லாக தெரியும், மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுதான் நீங்கள் எழுதணும். அப்புறம் எழுத ஆரம்பிக்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்டாக எழுதிருங்க. என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக தெரியுமோ அதை முதல்ல போடுங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதும்போது இந்த 3 முக்கியம். அதாவது அந்த சீரியல் நம்பர், கொஸ்டின் பேப்பரில் கொடுக்குற சீரியல் நம்பர் எழுதணும், அந்த ஆல்பபெட் அது ஏ பி சிடி இருக்கலாம் அது எழுதணும், ஆன்சர் எழுதணும். இந்த 3 இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக எழுதணும். சரியா? அப்புறம் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் 5 மார்க் ஒருவேளை கொஸ்டின் 5 பாயிண்ட் அதை முதல்ல எழுதுனா எழுதுங்க. தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல எழுதினாலே நியர்லி ஒரு 70% இது போகும். அப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா டைம் இல்லைன்னு குழந்தைங்க அப்படி வந்துடுறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கவனமாக தெரிஞ்ச கொஸ்டின் முதல்ல எழுதுங்க, அப்புறம் கொஞ்சம் டவுட் இருக்கிறது அப்புறம் எழுதுங்க. ஒருவேளை முற்றிலுமா இருந்தால் கடைசியில் அட்டோமெண்ட் எழுதுங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும். இதனால் என்ன, சில பிள்ளைங்க முதல்ல தெரியாத கொஸ்டின் எழுதிட்டு கட் பண்ணிட்டு அப்போ திருத்துறவங்க மைண்ட் இரிட்டேஷன் ஆயிரும். கொஸ்டின் நம்பர் ஆர்டர் படி போடுங்க, கரெக்ட் கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. சரிங்களா? கடைசி ஒரு 10 நிமிஷம் எக்ஸாம் முடிய போகுது இருந்து நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கானா, நான் எழுதின எல்லா ஆன்சரும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுங்க. 1 செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வந்துட்டு வீட்டில் வந்து தூங்குங்க. அடுத்த நாள் எக்ஸாம் இல்லையா, நீங்கள் நைட்டு உட்காந்து படிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நீங்கள் நல்ல திட்டம் விட்டு எக்ஸாம் காலில் டைம் மேனேஜ்மெண்ட் உட்பட பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போமே நீங்கள் 2 பென் நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கால் டிக்கெட்டு வச்சுக்கோங்க, குடிக்கிற கொஞ்சம் தண்ணியோ ஜூஸோ வச்சுக்கோங்க. மறந்துடக்கூடாது, ஏன்னா மறந்துட போகிறீங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் பொறுப்பு. சரியா? இப்போ கடைசியாக சார் ஒரு நல்ல க்வெஸ்சன் கேட்டாங்க.
போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்லா கடினமாக உழைச்சிங்க, ஒரு 55 நாள் 56 நாள் நல்லா உழைச்சிங்க, ராத்திரி பகல் உழைச்சிங்க, ரிசல்ட் வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க. இங்கே அதாவது ரிசல்ட் எப்படியும் போட்டுமே சரிங்களா, பைபிளில் சொல்லுவாங்க ஒரு ஸ்டோன் வந்து ஒதுக்கப்பட்ட ஸ்டோன், குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்ன ஸ்டோன் வந்து சீப் ஸ்டோனாக ஆகிடுச்சா, முக்கியமான கல்லாக ஆகிடுச்சான். அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ ட்ரை பண்ண எனக்கு மார்க் வரல, உங்களை மோசம் வச்சுட்டு வீட்டில் பேசாமல் இருந்துட்டு வீட்டை விட்டு போகிறது, நிறைய பிள்ளைங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி என் வாழ்க்கை லைஃப் வந்து எவ்வளோ முக்கியமானதுங்க. கடவுள் கொடுத்த லைஃபை யாரும் எடுக்கிறதுக்கு ரைட்டே கிடையாதுங்க. இந்த எக்ஸாம் இல்லையா, அடுத்த எக்ஸாம் அடுத்த ஒரு மாதத்தில் வரும், 2 மாதத்தில் வரும், எழுதி எல்லாம் நன்மைக்கு இன்னொரு கோர்ஸ் அட் படிங்க, யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு, இன்ஜினியரிங் கிடைக்கல மெடிக்கல் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட பிள்ளைங்கெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி எவ்வளோ பிள்ளைங்க பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் மன உளைச்சலோ எந்த டென்ஷனோ வந்து எதுவும் இதை மாதிரி நெகட்டிவாக நினச்சி வாழ்க்கையை கெடுத்துடாதுங்க. உங்களுக்கு நல்ல க்ளோரியஸ் பிரகாசமான எதிர்காலம் ஒவ்வொரு குழந்தையும் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் டென்ஷன் ஆகாமல் நல்லபடியாக எழுதுங்க. பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும். தேர்வுகள் எப்படி இருக்கும், எப்படி மாணவர்கள் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வணக்கம். வறுமை அல்லது பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளரும் குழந்தைகள் உள்ளனர். சில குழந்தைகள் பயத்தை எதிர்கொண்டதில்லை, மரணத்தை பார்த்ததில்லை. அவர்கள்